ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காய்கறி கட் பண்ணி போர் அடிக்குதா? அப்போ ஒரே ஒரு கப் கொள்ளு இருந்தால் போதும். நம்ம அதை வச்சு ஒரு சூப்பரான ஃபுல் மீல்ஸே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 200 கிராம் கொள்ளை வந்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. காலையில் ஏஞ்சி ஒரு 10 விசிலுக்கு அதை வேக வச்சுட்டு அதோடய தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த கொள்ளு வேக வச்சுருக்கிறத வச்சு கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல், கொள்ளு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஒரு மீல்ஸே ரெடி ஆகிடும். சாதம் மட்டும் நீங்கள் சுட சுட வேக வச்சுக்கிட்டா போதும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சளிக்கும் ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் நல்லது. இந்த பனிக்காலத்துக்கு இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குழம்புக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சில மசாலாலாம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இது நல்லா வெடிக்கட்டும். இப்போ 6 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி ரஃப்பாக வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்க கொள்ளு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம வந்து குழம்புக்கு அரைச்சி ஊற்றுற மசாலா. இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்க்காமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம தாளிப்பு சேர்க்கணும். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாம் சேர்த்து பருப்பு வந்து செவந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க கொள்ளில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் சாதாரண தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம கொள்ளு வேக வச்சுருக்க தண்ணியே வந்து இதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதி இருக்க தண்ணியை நீங்கள் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம், கல்லுப்பு 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரும்போது நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். 1 லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து திக்காகிற அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பேனில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம ரசத்துக்கு தாளிக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கணும். 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வேணும்னா நம்ம ஒன்று கூட சேர்த்துக்கலாம். காரம் வந்து ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி 1 லெமன் சைஸ்க்கு நம்ம கரைச்சி திக்காக வந்து இதில் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, ரசப்பொடி 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பொங்கி வரும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கொள்ளு ரசம் வந்து ரெடி. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே இதமாக இருக்கும்.
இப்போ வேறு ஒரு பேன் வச்சு அதில் நம்ம சுண்டலுக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ பருப்பு செவந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொள்ளை வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டோன்னா நம்மளோட சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வேக வச்சுருக்க சுண்டலில் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் குழம்புக்கும் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரசத்துக்கும் மட்டும் எடுத்து வச்சா போதும். மீதியை வந்து நம்ம இதில் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின தேங்காயை வந்து தாராளமாக சேர்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் கொள்ளு வேக வச்சுட்டு இந்த மழை காலத்துக்கு எதமா ரசம், இந்த சுண்டல், குழம்பு எல்லாமே சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சுட சுட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.